குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். டூடி என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் பாஜக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் புதுப்பித்தல் செப்டம்பர் 1 முதல் நடந்து வருகிறது. இப்பணிகள் முடிந்ததும் அக்டோபர் நவம்பரில் கிளை கமிட்டி, மண்டல மாவட்ட மாநில தலைவர்கள், மாவட்ட மாநில தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் நடக்கும். வரும் டிசம்பர் இறுதியில் தேசிய தலைவர் தேர்தல் நடக்கும். புதிய தேசிய தலைவர் தேர்வானதும் தேசிய பொதுச் செயலர்கள், துணைத் தலைவர்கள், செயலர்கள், இளைஞரணி, மகளிரணி, எஸ்சி அணி போன்ற அணிகளின் தேசிய தலைவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி பதவிகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். எனவே தேசிய நிர்வாகிகள் நியமனத்தில் அதிகமான பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்க உள்ளது. தெலங்கானா புதுச்சேரி கவர்னராக இருந்த தமிழிசை தற்போது எந்த பொறுப்பிலும் இல்லை. பாஜக மகளிரணி தேசிய தலைவராக இருக்கும் வானதியின் பதவிக்காலமும் டிசம்பரில் முடிகிறது. எனவே இருவரும் தேசிய பொதுச் செயலர் பதவியை பிடிக்க ஆர்வம் காட்டி வருவதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நட்டா, அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ், தேசிய பொதுச் செயலர்கள் அருண் சிங், சுனில் பன்சால் ஆகியோரிடம் தமிழிசையும் வானதியும் பேசி வருவதாக கூறப்படுகிறது. பாஜக தேசிய நிர்வாகிகளில் பொதுச் செயலர் பதவி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. முக்கிய முடிவுகள் எடுக்கும் உயர்நிலை கூட்டங்களில் தேசிய பொதுச் செயலர்கள் பங்கேற்பர். ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு மேலிட பொறுப்பாளராகவும் நியமிக்கப்படுவர். தற்போது பெண்கள் யாரும் பொதுச் செயலாளர்களாக இல்லை. பொதுச் செயலராக இருந்த புரந்தேஸ்வரி ஆந்திர மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய நிர்வாகிகள் நியமனத்தின் போது பெண்கள் இருவருக்கு, குறிப்பாக தென் மாநிலங்களைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு பொதுச் செயலர் பதவி கிடைப்பது உறுதியாகி உள்ளது. கோவிந்தாச்சாரியாவுக்கு பிறகு தமிழகத்தைச் சேர்ந்த யாரும் பாஜக தேசிய பொதுச் செயலராக இருந்ததில்லை. எனவே இந்த முறை தங்களுக்கு பொதுச் செயலர் பதவி கிடைக்கும் என்று தமிழிசையும் வானதியும் நம்புவதாகவும், அதற்காக தீவிரமாக முயற்சித்து வருவதாகவும் அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இருவரில் ஒருவருக்கு தேசிய பொதுச் செயலர் பதவி கிடைக்க வாய்ப்பிருப்பதாக பாஜக வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன.